பியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கும் நான் சொல்ல போகிறேன் இந்த எட்டு விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதை மூலிமா அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக மாறும் நிறைய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய பிஹேவியர்லேயும் நிறைய சேஞ்சஸை உங்களால் பார்க்க முடியும் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம எப்பயுமே காலையில் தூங்கி எழுந்ததுமே வந்து காட்க்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளாம் தூங்கி அடுத்த நாள் எந்திரிப்போமா அப்படிங்கிறதே வந்து நிச்சயமில்லாத ஒரு விஷயமா இருக்குது பட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த டேவை நமக்கு காட் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்காக என்றைக்குமே காடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஸோ கிராட்டிடியூட் நான் திரும்பவும் சொல்கிறேன் கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே அவன் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை அவனால் பார்க்க முடியும் அவனை தேடி நிறைய நல்ல விஷயங்கள் அவனை தேடி வரும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒன்று ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு நம்ம சில வேலைகள் கொடுத்தே ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு இப்போ பதினஞ்சு நிமிஷம் அல்ல முப்பது நிமிஷம் ஸோ ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தாராளமாக உங்கள் உடம்புக்கான ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் ரொம்ப நல்லது மெடிடேஷன் பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் ஸோ இதில் ஏதாவது பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக சீக்கிரட் ஆகும் ஸோ இதன் மூலிமா நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும் மூணாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியும் நம்ம ஒரு சுத்தமான இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ அதுதான்ங்க ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமாக இருந்தாலும் சரி உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஸோ அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அது வந்து டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சொல்கிறேன் வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வேலைகள் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் அது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக இன்வால்மெண்ட்டோடு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வேலை நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள் அஞ்சாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஹெல்த்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாப்பாடு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அதை ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல டோப்பமைன் வந்து நேச்சுரலாகவே அதிகமாக செக்ரேட் ஆகும் ஸோ அதுக்காக தான் ஸோ டோப்பமைன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு குஷி ஒரு குஷி சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம மனசுக்குள்ள ஒரு வித சந்தோஷம் வந்து அதிகமாகும் ஸோ அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் சாப்பிட்ற சாப்பாடை ஹெல்த்தியான ஃபுட்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஆறாவது எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர்களிடம் பேசுங்கள் ஒரு பாசிட்டிவான மனிதர்களை தேடி போய் பேசுங்க பழகுங்க அவங்களோட நட்பு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பழகும்போது உங்களுக்குள்ளேயும் நிறைய ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும் நீங்களையும் ஒரு நீங்களும் ஒரு பாசிட்டிவான மனிதராக மாறுவீங்க ஸோ உங்களோடய லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பாசிட்டிவான பீப்புளோடு வந்து போய் ஹேங் அவுட் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாவது மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் சரி தான் உங்களால் முடிஞ்ச உதவியாக பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு ஒரு இது சந்தோஷம் கிடைக்கும் பார்த்திங்களா ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது யார் மூலயமாவது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவியை பண்ணுங்கள் இது நம்ம மனசு சந்தோஷம் அடையிறதுக்காக மட்டும்தான் ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எட்டாவது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அவன் அடுத்த நாள் எழுந்து அவனுடைய அன்றாட வேலைகளை அவனால் செய்ய முடியும் ஆக்டிவாக இருக்க முடியும் இப்போ நான் சொன்ன விஷயங்களையும் அவனால் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதனால சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ நான் சொன்ன இந்த எட்டு விஷயங்களை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒன் மந்தில் உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய பிஹேவியர்லையுமே நிறைய ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயங்கள்ங்க ஸோ டெய்லி பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எதாது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ